ஸ்ரீ குருப்யோ நம. சில நண்பர்கள ஒரு அன்பு தொல்லை, அது என்ன கேக்குறீங்களா மாமா? இந்த அக்ஷய திருதியை பத்தி ரெண்டு வார்த்தை நீங்க வீடியோ கிளிப்பிங் மூலமா உங்களுடைய தாட்ஸ ஷேர் பண்ற அண்ணா இருக்கு மேண்டு காத்தால இருந்து சொல்லிட்டே வந்தா நானும் சரி அப்புறம் பாக்கலாம் பாக்கலாம்னு. இன்னைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஆதிக்கா வந்துட்டாரு நேர்ல. இந்த அக்ஷய திருதிங்கிறது முகத்தில ஒண்ணு புரிஞ்சுப்போம், இவெல்லாம் சொல்ற மாதிரி யாரெல்லாம் இந்த வியாபாரிகளும் வியாபாரிகளுக்கு சொன்ன போகிற இந்த விளம்பரதாரர்களும் சொல்ற மாதிரி ஒரு முகூர்த்த நாள் கிடையாது. அதை புரிஞ்சுப்போம் நம்ம முதல்ல பேசிக்கா. அதான் வேற என்னன்னு கேக்குறீங்களா? அக்ஷய திருதி என்பது ஒரு புண்ணிய காலம். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் பல குழப்பங்களுக்கு இடமே இருக்காது. திதி நிர்ணய காண்டத்திலையும் வர்ணாசிரமத்திலையும் இதை பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புண்ணிய காலம் அக்ஷய திதி என்பது. இவெல்லாம் சொல்றால இன்னைக்கு ஏதோ இந்த அக்ஷய திதி அன்னைக்கு ஏதோ கடன் ஏதோ சொர்ணம் வாங்கிட்டா தங்கம் வாங்கிட்டா வருஷம் முழுக்க சொர்ணம் வாங்கிட்டு இருப்போம் தங்கம் வாங்கிட்டு இருப்போம் சாத்தியமா? கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? நம்ம சொர்ணம் வாங்கறதுக்கும் அதான் வைரம் வைடுவரம் எது வேணா இருக்கட்டும் நகைகள் அணிகலங்கள் இது வாங்கறதுக்கு இந்த அக்ஷய திதிக்கு சம்பந்தமே இல்லை. நண்பர்கள் நம்ம யாரும் ஏமாறக்கூடாது. குறிப்பாக வைதிக தர்மத்திலையும் ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிறவாளும் அக்ஷய திதி அன்னைக்கு வாங்காம இருக்கிறது தான் சேயஸ். ஏன் காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், புண்ணிய காலம்ன்ற புண்ணிய காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட இது ஒரு பித்திருக்காரியம் தான். கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு இந்த சன்னவதியை பத்தி கேள்விப்பட்டவங்களும் தெரியும். சன்னவதியில ஒரு நாள் சன்னவதி தர்ப்பணம் பண்றவாள் அக்ஷய திதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்ஷய திதி ஒரு பித்திருக்காயத்துக்கு சமானமான ஒரு சிரேஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு கத ஒரு மூணு நாலு வருஷமா இது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இந்த வியாபாரிகளும் இந்த விளம்பரதாரர்களும் சேர்ந்து அடிக்கிற கூத்திருக்கே அப்பா 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 அப்பா. இந்த அக்ஷய திதி அன்னைக்கு மக்களை மயக்கி வச்சிருக்கா. இந்த அக்ஷய திதி அன்னைக்கு பார்த்தேன் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து சாதம் வந்து திதியே வருது, அக்ஷய திதி சனிக்கிழமை. குறிப்பா இந்த தங்க ஜுவல்லரி ஷாப்லயும் அதிலையும் போன அவ பண்ற விளம்பரதாரர்களும் அதுவும் பார்த்தா கியூ நிக்கிறது பாருங்க. என்ன ஒரு பைத்தியகார்த்தனம் மடத்தனம்! என்னைக்கு எது செய்யக்கூடாதோ அதை செய்யறதுல ஒரு இன்பமா, அதுல ஒரு ஆன்பமா, ஆனந்தம் அடையலாமா? அப்ப நண்பர்கள் நீங்க ஒண்ணு கேட்கலாம், அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்க இல்லத்த பெரியவர்கள் கேட்டாலும் அவளே சொல்லுவா. அவள் நம்ம எங்க கேட்க போறோம்? அவளை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அவளும் சொல்றதுக்கு தயாரா இல்ல பாவம். உங்காத்த பெரிய ஆளை கேட்டாலே சொல்லுவா இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? தானங்கள் விசேஷமா சொல்லிருக்கு. நம்ம காசு கொடுத்து சொர்ணம் வாங்குறது தோஷம். என்னைக்கு அக்ஷய திதி அன்னைக்கு வளராது. இவ என்ன சொல்ற அக்ஷயங்கிறது வளரும். என்னவோ பைத்தியார்த்தமா ஒரு கற்பனை உலகத்துல இருந்து மக்களை ஏமாத்தின் இருக்கா. இந்த வியாபாரிகளும் விளம்பரதாரர்களும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூட்டு குழம்பமே. இந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும் நண்பர்களே. எது ஒண்ணு ஆகாத நம்ம செய்யலாமா? எது ஒண்ணு செய்யணுமோ அதை செய்யாம இருக்கலாம். முடிஞ்ச வரை செய்யலாமா வேண்டாமா? அக்ஷய திதி அன்னைக்கு தானங்கள் செய்ய சொல்லியிருக்கு, போஜனமும் விசேஷமா சொல்லிருக்கு பிராமணாளுக்கு. அது தம்பதிகளா போஜனம் சேவிச்சா ரொம்ப விசேஷம். அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். யாராவது தம்பதிகள் வந்து அதுக்காக வந்து ஆறு கஜம் வாங்கி கொடுக்கணும், அது ஒன்பது கஜம் ரவிக்குதான் வாங்கி தரணும். ஒன்பது அஞ்சு வேஷ்டி தான் வாங்கி தரணும். ஆச்சார அனுஷ்டானத்துல நம்பிக்கை இருக்கிற வைதிக தர்மத்துல நம்பிக்கை இருக்கிறவா முடிஞ்ச அதை செய்யுங்க, இல்லைன்னா பேசாம இருங்க. ஆகாது செய்ய வேண்டாம். தானங்கள் சொல்லியிருக்கு, போஜனம் செவிக்கலாம். மூணாவது ஒண்ணு இருக்கு, விசேஷமாக ஜபம் செய்யலாம் இன்னைக்கு. அது விஷ்ணு சம்பந்தமா ஜபம் செஞ்சா ரொம்ப விசேஷம். இங்கிலீஷ் அந்த இன்சிடென்ட்லயும் சொல்லுவாள் அந்த மாதிரி ஒண்ணு நேர்ந்திருக்கு. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு 25/4/2017 செவ்வாய்க்கிழமை, April 25 இல்லையா? இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் எதாச்சும் அமைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? கிருஷ்ணபட்ச சதுர்தசி, அதுவும் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை
கிருஷ்ணபட்சம் சதுர்தசி மூணும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம் தெரியுமா நண்பர்களே. இன்னைக்கு எவ்வளவு ஜபம் செஞ்சாலும் அந்த ஜபத்தோட பல மடங்கு நமக்கு பலன் கிடைக்குமா. இன்னைக்கு கிட்டத்தட்ட கிரகண புண்ணிய காலத்துக்கு ஈக்குவலா சொல்லியிருக்கா. கிருஷ்ணபட்சம் சதுர்தசி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நேர்ந்திருக்கு April 25, 2017. அதே மாதிரிதான் அக்ஷய திதி ஒரு புண்ணிய காலம். நம்ம தயவு செய்து ஏமாந்துட வேண்டாம். இந்த வியாபாரிகளை பார்த்து இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்குதான் நினைக்கிறேன். இந்த ஒரு போன வருஷத்துல இருந்து ஏன்னா நண்பர்கள் என்ன கேட்கறதுல இருந்தே புரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு நண்பர்கள் காத்தால இருந்தே கேட்க ஆரம்பிச்சுட்டா மாமா அக்ஷய திதி வந்து இவ கமர்ஷியல் யூஸ் பண்றான் புரியுது எங்களுக்கு. இதை பத்தி கொஞ்சம் விளக்கு விளக்குங்க என்ன அர்த்தம். ஆல்ரெடி ரியலைஸ் இந்த ரியலைஸ் பண்ண பர்சன்டேஜ் அதிகமாகணும். இந்த வியாபாரிகள் விளம்பரதாரர்களை கொட்டம் அடங்கணும். அவ வியாபாரம் செய்யட்டோம் வேண்டாங்கல விளம்பரம் பண்ணிட்டோம். தப்பா விளம்பரம் பண்ணலாமா தப்பா திசை திருப்பலாமா மக்களை அதுதான் பண்ணிட்டு இருக்கான். அதுல சில வியாபாரிகள் நியாயமா இருக்கா சில விளம்பரதாரிகள் நியாயமா இருக்கா அவளுக்கெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்கள். நம்ம யாரும் ஏமாற வேண்டாம். அக்ஷய திதி அன்னைக்கு முடிஞ்சா தானம் பண்ணுவோம் முடிஞ்சா பிராமண போஜனம் செய்விப்போம். ஆனா மூணாவது எல்லாரையும் முடியுமே முடிந்த அளவு ஜபம் பண்ணலாமே. நமக்கும் நல்லது நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது லோகத்துக்கும் நல்லது எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாளோட பாதார விந்தங்கள்ல நமஸ்காரம் பண்ணி அந்த ஆச்சாரியாலே வேண்டிக்கிறேன். அரஹர சங்கர ஜய ஜய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர ஜயேந்திர சங்கர விஜேந்திர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். நாராயணா.